हेलो फ्रेंड्स, वेलकम टू विजय कुमार किचन एंड गार्डन। फ्रेंड्स, इनकी नम्बर वीडियो ले एना पाक पोरोमना, नम्बर वंदु पड़े तोट्टी मन्नु आलरेडी नम्बर वंदु चेड़ी वेच्चिरुको, अंदा चेड़ी ले वंदु विलेचल वंदु मुड़िजिट्रुको, अंदा तोट्टी मन्नु ला मरुपड़ी नम्बर विलेचल पन्रत्तुकु, अंदा मन्नु वंदु एपड़ी पुदिपिक्कणुंरत दांगा इप्पो नम्बर पाक पोरोम। अदुक्कु मुन्नाले इंदा वीडियोवा मुझुमिया स्किप पन्नामा पारुंग, ना सोल्लिरुक्क विषयम वंदु उंगलुक्कु पिडिच्चिरुंदा एन चेनल सब्सक्राइब पन्नुंग, मरकाम लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, अप्पडिये बेल बटन क्लिक पन्नुंग। फ्रेंड्स, वांग इप्पो वीडियोक्कुल्ल नम्म पोलाम। इंद रेंडु तोट्टिल इरुंद मण्णु दांग एडुत्तु इदु मारी वेयिल काय पोट्टु वच्चिरुक्केंग। काय पोट्टुट्टु अदिल इरुंद वेरु अदिल इरुंद पळैय चेडि एल्लाम் புடுங்கி இது மாதிரி ஓரமா போட்டு வச்சிருக்கோம் பாருங்க। இதுவும் வேஸ்ட் ஆகாதுங்க, நமக்கு இது ஒரு நல்ல உரமா மாறுங்க। இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படியே வீடியோல சொல்றேன் பாருங்க। இதுமாரி ஒரு நாள் ஃபுல்லா காய வச்ச மண்ணோட நம்ம என்ன பண்ணனும்னா, இதுமாரி மண்ணு நல்லா காஞ்ச பிறக்குங்க। இந்த காய வச்ச மண்ணுல இங்க பாருங்க மண்புழு கூட அப்படியே தான் இருக்குங்க। இன்ன இதுல முடிஞ்ச வரைக்கும் காலையில எல்லா மண்புழு எடுத்து நான் வேற தொட்டில விட்டுட்டேன், இது ஏதோ ஒன்னு இருந்துட்டிருக்கு மிஸ் ஆயிட்டு இது। இதுமாரி நல்லா காஞ்ச மண்ணுலங்க நம்ம என்ன பண்ணனும்னா, மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க எந்த கம்போஸ்ட் அதெல்லாம், அந்த கம்போஸ்ட்டு எங்கிட்ட கிச்சன் கம்போஸ்ட் இருக்குங்க, கிச்சன் கம்போஸ்ட்டு, மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் காய்ந்த இலை சருகுகள், வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க। இதுதாங்க அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்க பொருள். இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ண போகிறேங்க। எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளும் இந்த மண்ணோட mix பண்ண பிறகுங்க, இந்த மண்ணு நம்ம நல்லா கீழ இருந்து மேலோ மேல இருந்து கீழோ நல்லா கலரி விட்ட பிறகு நம்ம வந்து தொட்டில மாத்திக்கணும்ங்க। மாத்திட்டீங்கனா நம்மளோட மண்ணு வளமான மண்ணா மாறிடுங்க। இதுல வேப்பம் புண்ணாக்கு சேர்த்திருக்கறதால வேர் புழு தாக்குதல் இல்லாம நம்மளோட செடி நல்லா வளருங்க। இதெல்லாம் நல்லா கலர்ன பிறகு நம்ம வளர்ப்பு தொட்டில மாத்திக்கலாங்க। இந்த மண்ணெல்லாம் இது மாதிரி கலந்த மண்ண நம்ம தொட்டில மாத்திக்கலாங்க। இப்போ என்கிட்ட மாட்டுச்சாணம் எரு இருந்தா அதனால மாட்டுச்சாணம் எரு போட்டேன், உங்ககிட்ட ஆட்டுச்சாணம் எரு இருந்தா கூட அத கூட நீங்க போட்டுக்கலாம், என்கிட்ட கிச்சன் கம்போஸ்ட் இருந்ததால இதோட நான் இத சேர்த்தேன், அது இல்லனா கூட பரவாயில்லைங்க। உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அத அந்த பழைய மண்ணோட சேர்த்து அது கூட காய்ந்த இலை சருகுகளும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கின பிறகு நம்ம பாட்டிங் மிக்ஸை எடுத்து நம்ம தொட்டில வெச்சிட்டோம்னா தண்ணி தெளிச்சு ஓரமா பக்கத்துல வெச்சிடுங்க। ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள் போல அதுல எதுவும் போடாதீங்க விதை। அதுக்கு அப்புறம் நம்ம என்ன விதை போறோமோ அத போட்டு நம்ம விளைச்சல் பண்ணோம்னா நம்மளோட விளைச்சல் நல்ல அமோகமா வருங்க। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க। फ्रेंड्स, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। फ्रेंड्स, थैंक्स फॉर वाचिंग।